வணக்கம். இன்னைக்கு நம்ம 123 cinenews.com-ல பார்க்க போற படம் காற்று வெளியிடை. கார்த்திக் அதிதி ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல, மணிரத்னம் டைரக்ஷன்ல, ரொம்பவே எதிர்பார்ப்புக்கு நடுவில் வந்திருக்க படம். படத்தோட கதைன்னு பார்த்தோம்னா, கார்த்திக் ஏர்ஃபோர்ஸ்ல வேலை செய்கிறாரு. எடுத்ததுமே கார்கில் போர் காட்டுறாங்க. அதுல ஃப்ளைட் வெடிச்சு கார்த்திக் பாகிஸ்தான் ஆர்மி கிட்ட சிக்கிக்கிறாரு. அங்கிருந்து தன்னோட மலரும் நினைவுகளான அதிதியுடனான காதலை யோசிச்சு பார்க்குறாரு. அதிதி ஆர்மி கேம்ப்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க டாக்டர். அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு கார்த்திக் ஆக்சிடென்ட் ஆகி வராரு. அப்போ அதிதியை பார்த்தவுடன் காதல், அதுக்கப்புறம் சொல்லாமலே காதல், அதுக்கப்புறம் சொல்லி காதல்னு ரொம்ப அழகாக லைஃப் போய்கிட்டு இருக்கு. ஆனால் கார்த்திக்கோட ஆணாதிக்க குணம் அதிதிக்கு கோபமும் வெறுப்பும் வர வைக்குது. அதனால கார்கில் போர் போகிறதுக்கு முன்னாடி அதிதி கார்த்திக்கை கூப்பிட்டு இனி நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பிரிஞ்சிடுறாங்க. ரியல் லைஃப்ல கார்த்திக் பாகிஸ்தான் ஆர்மி கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாரு, அதுதி என்ன ஆனாங்கன்றது படத்தோட மீதி கதை. இதை பற்றிய அலசல். கார்த்திக் ரொமான்ஸ் ஹீரோன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவரை கிளீன் ஷேவ்ல நம்ம யாருமே பார்த்ததில்லை. இந்த படத்தில் அவரோட கிளீன் ஷேவ் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் நம்ம மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. எப்போதுமே சண்டை, யாரையாவது கொல்றதுன்னு இருக்கிற கார்த்திக்கு காதல் வருது. ஆனால் அது ஆணாதிக்க குணமாக வந்து காட்டுற இடத்துலையும் சரி, அது தப்புன்னு புரிஞ்சு கெஞ்சி அவரோட காதலை புரிய வைக்கிற இடத்துலையும் சரி, சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. அதுதே ரொம்ப அழகாக நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆடியன்ஸ் மனசில் இருந்து கொஞ்சம் தள்ளியே நிற்கிறாங்க. ஏன்னா அவங்கள பார்க்குறப்ப அன்னி ஆள்ன்ற ஒரு ஃபீல் நமக்கு வருது. படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தோம்னா, படத்தில் டெக்னீஷியன் டீம் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கை பற்றி நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப பலமாக இருக்குது இந்த படத்துக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, கடைசி 20 நிமிஷமும் சரி, படத்தில் சூப்பராக அமைஞ்சிருக்கு. படத்தோட மைனஸ்னு பார்த்தோம்னா, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் மெதுவாக போகுது. மொத்தத்தில் மணி சார், உங்கள் ஆடியன்ஸ்க்கு ஓகே, மற்றவங்களையும் கொஞ்சம் மனசில் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மொத்தத்தில் 123cinenews.com இந்த படத்துக்கு கொடுக்குற ரேட்டிங் 5.5. மேலே இந்த மாதிரி ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.